ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் மணிகண்டன். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா விஜயோட முதல் மாநில மாநாட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். இடம் பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி, விழுப்புரம். இங்கே கூட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், உண்மையிலே சொல்கிறாங்க இந்தமாரி கூட்டம் வந்து எங்கேயுமே நான் பார்த்ததே இல்லை. இது நான் சொல்கிறேன் இல்லைங்க, இங்கே இருக்கிற போலீஸு, அப்புறம் பப்ளிக்கு, அப்புறம் இந்த ஊரை சுற்றி இருக்கிற ஊர் மக்கள், அப்புறம் பெரியவங்க சிறியவங்க யாரை கேட்டாலுமே சரி, இந்த அளவு கூட்டத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, அப்படி தான் சொல்கிறாங்களே தவிர. மற்றபடி அதர்ஸ் வேறு யாராச்சும் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. நேரில் வந்தவங்க யாரை வேணால் நீங்கள் கேட்டு பாருங்கள், கம்பல்சரி சொல்லுவாங்க விஜய் முதல் மாநில மாநாடு வேறு லெவல். இன்னும் சற்று நேரத்தில் இது நடக்கப் போகிறது. விஜய் வந்து கரெக்டாக 5 மணி அளவில் பேசப்போகிறார் என்று தகவல் வந்திருக்கிறது. நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். ஆம்புலன்ஸ்லாம் வருது பாருங்கள். ஆம்புலன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸுக்கு 1 டைம் நம்ம மாநாட்டுக்குள்ளே போயிட்டே தான் இருக்குது. இது ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா புறவழிச்சாலை. இதுக்கு மாற்றுப்பாதையாக வேற ஒரு வழி ரெடி பண்ணியிருக்காங்க போக்குவரத்து துறை. இப்போ பார்த்திங்கன்னா மக்கள் வந்து படையெடுத்து கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். அதாவது எப்படி வராங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோமீட்டர் கிட்ட நடந்தே வந்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முந்தின நாள்லேருந்தும் நடந்து வந்துட்டுருக்காங்க. போலீஸார் வந்து போதிய பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய விஜய் ரசிகர்களும் தொண்டர்களும் நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க. பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறு பாதிப்பும் இல்லாமல் அவங்களுக்கு எந்த பாதையை ஒதுக்கி இருக்காங்களோ அந்த பாதையில் கரெக்டாக செல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள். மக்கள் வந்து ஆரவாரமாக வந்துட்டுருக்காங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து மதியம் வரைக்கும் எந்த ஒரு சாப்பாடுமே சாப்பிடாமல், அதாவது எந்த எதனாச்சும் ஒரு அரசியல் வந்து கட்சியை அறிவிக்கிறாங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் எதுக்காக வருவாங்கன்ட்டு. ஆனால் இது முக்கியமாக வந்து இந்த முழுக்க முழுக்க வந்து விஜய் அவர்களை பார்க்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் கூடின கூட்டம் இது, வேறு எதுக்காகவும் கிடையாது. நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஒரு சந்தோஷத்தோடு ஒரு எல்லாருமே போகிறாங்க. ஒரு வெயில் கூட பொருட்படுத்தாமல் எப்படி போகிறாங்க நீங்களே பாருங்கள். இங்கேருந்து கரெக்டாக இன்னும் ஒரு 5 மினிட்ஸுக்குள்ளே நம்ம மாநாட்டுக்குள்ளே போயிடலாம். இதுதான் என்ட்ரன்ஸு. இப்போது இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் வந்துடும். அதாவது இந்த மாநாடுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த அரசியல் துறையும் அதிரப்போகுதுன்னு மட்டும்தான் தெரிய போகுது. நீங்களே பாருங்கள். இங்கே இதை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே பேனர் கட் அவுட் எல்லாமே பார்த்திங்கன்னா பாதுகாப்பான இடத்துலையும் எந்த ஒரு மக்களுக்கு இடையூறு செய்யக்கூடிய வகையிலும் எந்த ஒரு இடத்துலையும் பேனர் வைக்கல, எல்லாமே ஓரமாக சேஃபாக தான் வச்சுருக்காங்க. இதுதான் நம்ம மாநில மாநாட்டுக்குள்ளே போகக்கூடிய நுழைவு பாதை. மக்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்காங்கன்றத உங்களுக்கே தெரியும், நீங்களே பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது வந்திருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான், ஒருத்தவங்க கூட எல்லாருமே அபோவ் 18 and below 40 எல்லாருமே பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தான், உங்களுக்கே தெரியும். மாநில மாநாடு மக்கள்லாம் வந்து இந்த கொள்கைகள்லாம் என்ன சொல்ல போகிறாரு விஜய் பேசுறதுக்காக பேச வரும்போது அவர் என்ன பேச போகிறார்ன்ற ஒரு ஆர்வம் பாருங்கள். விஜய் அண்ணா முகத்தில் இப்போவே தெரியுது கண்டிப்பாக அவர் 2026ல் சிஎம் ஆக போகிறாருன்ட்டு. மக்கள் கூட்டத்தை பாருங்கள் அலமோது. அதாவது இப்போ நம்ம ஏர்ஃபோர்ஸ் நடத்துனாங்கள மெரினா கடற்கரையில் அந்த கூட்டத்தை விட இது டபுள் மடங்கான கூட்டம் இது. அதாவது நம்மளோட மீடியாக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா 400,000 பேர் வந்தாங்க, 500,000 பேர் வந்தாங்க, விஜயகாந்த் சார் அவருக்கு கூட்டின கூட்டத்தை விட இது கம்மியான கூட்டம் தான் அப்படி இப்படின்னு மீடியாக்கள் அவங்க சைட்லேருந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது.
சரிங்களா. நேரில் வந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது எந்த அளவுக்கு கூடிய கூட்டம், எந்த அளவுக்கு ஒரு பெருவாரியான கூட்டம்ன்றது நேரில் வந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மீடியாக்கள்லாம் மறை உண்மையை மறைக்கிறாங்க. ஏன்னா எதிர்கட்சியோட சதி அதெல்லாம் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா வேற லெவல் கூட்டம் செம்ம அல்லு அல்லுன்னு அல்லுது. இதெல்லாம் யாருக்காகன்னா தளபதி முகத்தை பார்க்கறதுக்காக மட்டும்தான். அந்த ஒரே முகம் தளபதி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நம்ம பார்க்க வேண்டிய நிறைய வீடியோஸ் இருக்குது, இன்னும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். விஜய் என்ன பேசினார், என்ன என்ன கொள்கைகள் வந்து நம்மளுக்கு அறிமுகப்படுத்தினார், எல்லாமே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.